हाय फ्रेंड्स वेलकम टू उमर राजा किचन ना इप्पो पूंड उरुगाय गार्लिक पिकल एप्पडी सेयरदुन्नु सेंजु कामिक्किरेन पूंड साप्टा उडम्बुक्कु रोम्ब नल्लदु एन्ना अदुल मेडिसिनल वैल्यूस नरिया इरुक्कु नम्म बॉडीले ब्लड प्यूरिफिकेशन को कोलेस्ट्रॉल कम्मी पण्रदुक्कु इदु रोम्ब हेल्पफुल इदुले एंटीऑक्सीडेंट प्रॉपर्टी कूड नरिया इरुक्कु मुडि कोट्र प्रॉब्लम स्किन प्रॉब्लम इरुक्कुरवंगा पूंड साप्टा रोम्ब नल्लदु நம்ம ரெகுலர் சாப்பாட்டில் பூண்டு சேர்த்தா அதோட டேஸ்டே தனி. இதில் உருகா செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு இது ரொம்ப நல்ல காம்பினேஷன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 1/2 கிலோ உரிச்சு வச்ச பூண்டு, கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 7-8 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய், இதுவும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் போட்டுக்கலாம், கம்மியும் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு நான் இங்கே பெரிய பெரிய லெமன் 3 ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன லெமனாக இருந்தால் 4 தேவைப்படும். தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் மசாலா. இங்கே நான் 4 ஸ்பூன் மசாலா எடுத்திருக்கேன். இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு நான் என்னோடய முதல் வீடியோலேயே போட்டிருக்கேன். ஆனாலும் திருப்பி இன்னொரு வாட்டி நான் இதை போடு. பத்துலேருந்து 12 மிளகா, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இதே ரேஷியோவில் நீங்கள் குவான்டிட்டியை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேறு உருகாக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். முதல்ல லெமன் ஜூஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெயை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கடுகை சேர்த்துட்டு கடுகு வெடிக்கும் போது வேணும்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். ஹை ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணால் பூண்டு கொஞ்சம் ஹார்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போகும். அதுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும். அது ஒரு 6-7 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல கொதிக்கணும். இப்படி அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அதை ஆற விடணும். சூடாக இருக்கும் போதே மசாலா ஆட் பண்ணால் கொஞ்சம் கசக்குற சான்சஸ் இருக்கு. இப்போ இது நல்லா ஆறிருக்கு. அதுக்கு மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். அது ஜஸ்ட் ஒரு கொதி கொதிச்சாலே போகும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை ஆறினதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது கெடவே கெடாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பூண்டு உருகாய் ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.